நேயர்களை 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். பாஜக ஆட்சியில் கர்நாடக மக்கள் பட்ட துயரை தீர்க்க 4 அம்ச நடவடிக்கைகளை அறிவித்தார் ராகுல்காந்தி. குடும்ப தலைவியருக்கு மாதம் 2000 வழங்கப்படும் என தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அறிவிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் கூடியது அதிமுக செயற்குழு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீப் ஷெட்டர் பாஜகவிலிருந்து விலகல். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். ஆளுநர் மசோதா தொடர்பாக ஆதரவு தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. தீ பரவட்டும் என குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால். பாஜக உத்தரவிட்டால் சிபிஐ தன்னை கைது செய்யும் என வீடியோவையும் வெளியிட்டார். சேலத்திலிருந்து ஏற்காடு சென்ற சொகுசு கார் கொண்டை ஊசி வளைவருகே திடீரென தீப்பற்றியது. வாகனம் முற்றிலும் எரிந்து சேதம். பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஆணவ படுகொலை தாக்குதலுக்கு உள்ளான அனுசியாவிற்கு சேலம் அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. சேலம் குற்றவியல் நடுமர் நீதிமன்ற நீதிபதி தங்க கார்த்திகா வாக்குமூலம் பெற்றார். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். இன்றும் நாளையும் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும் என வானிலை மையம் கணிப்பு. கோடை வெப்பத்தை தணிக்க ஒக்கடிகளில் குவிந்த மக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் ஏராளமானோர் உற்சாக குளியல். தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடியும் முடி காணிக்கை செலுத்தியும் முருகனை வழிபட்டனர். சென்னை ஓயமார் இசிஆர் சாலையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு. 49 கோடி செலவில் நடக்கும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளின் விவரங்களை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு. திருச்சி தஞ்சை புதுக்கோட்டையிலிருந்து 300 காளைகள் பங்கேற்பு. வார விடுமுறையை தொடர்ந்து கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் சீராக கொட்டும் நீரின் முன்பாக நின்று புகைப்படம் எடுத்து உற்சாகம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க தொடரும் எதிர்ப்பு. ஏகனாபுரம் கிராம மக்கள் மொட்டையடித்து போராட்டம். வியாகுள அன்னை தேவாலயத்தில் ராஸ்கா திருவிழா. முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்த தேருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி தேவாலயத்தில் தேர் பவனி. உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியா கும்பல் தலைவன் ஆத்திக் அகமதுவும் அவரது சகோதரரும் சுட்டுக் கொலை.
பத்திரிகையாளர்கள் என கூறி சென்று சுட்டுக் கொன்ற மூன்று பேர் கைது.